உன்னை புகழ்ந்துகிட்டது போதும், என்னோட ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் கேளு. மூணு நாள் உனக்கு ட்ரையல், ஒருவேளை உன்னோட வேலை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்ப உன்னோட வேலை உறுதியாகும். சம்பளமா 6000 ரூபாய் தர. அப்படின்னா வந்தனா சேலரியில பாதிதானா? 6000 ரொம்ப கம்மிங்க. ஆனா எனக்கு பரவாயில்ல, என்னன்னா எனக்கு இப்ப வேலை ரொம்ப முக்கியம், அதனால வேலைக்கு ஒத்துக்கிறேன். சரி நான் வேலை செய்யறேன். கம்மியான பழத்துக்கும் நீ வேலை பார்க்க தயாரா? வா. அப்போ உன்னோட வேலை கன்ஃபார்ம் தான். இங்க பாருங்க, சம்பளம் கம்மி தான், ஆனாலும் பரவாயில்ல செய்யறேன். என்ன பண்றது, நானும் சாப்பிடணும்ல. எல்லா முதலாளியும் என் பழைய முதலாளி மாதிரி தாராள பிரபுவா இருக்க முடியாதுல. அவங்க எனக்கு 15000 சம்பளம் கொடுத்தாங்க. அவ்வளவுலாம் கிடையாது. ஆறு உங்ககிட்ட கேட்டது. வேலை புடிச்சதுக்கு அப்புறம் ஏத்தி கொடுங்க. உன்னோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, ஆனா மனசு ரொம்ப சீசியா இருக்கு. சீசி புரிஞ்சுதா? சீசினா வெண்ணெய். உன் மனசு வெண்ணெய் மாதிரி இருக்கு. நான் வந்து நான் உனக்கு கிச்சனை காட்டுறேன். வா வா. தேங்க்யூ கடவுளே, இனிமே என்னால அவரை பார்க்க முடியும், அவரை சந்திக்க முடியும். மிதாலி ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க, அதனால உன் பேர் என்னன்னு கேட்கல. உன் பேர் என்ன? காயு. காய்? யூ மீன் காய்? காயா உன் பேரு? அட மேடம் பேச விடுங்க. என்னோட பேரு காயத்ரி. காயத்ரி என் பேரு. காயத்ரி பேர் ரொம்ப அழகா இருக்கு, அதே மாதிரி வேலையும் ரொம்ப அழகா பாரு. கிச்சனை பாக்குறதுக்கு முன்னாடி நான் இங்க ரெண்டு பேக் வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் என் ரூம்ல வை. அப்புறம் இந்த பக்கமும் ரெண்டு சூட் கேஸ் இருக்கு, ஒன்னு நான் கொண்டு வந்தேன், இன்னொன்னு டிரைவர் கொண்டு வந்தான். இந்த சூட் கேஸ் எல்லாம் நீ கொண்டு வந்துரு. மித்தாலியானி, நீங்க பிளீஸ் கொஞ்சம் என் ரூமை காயத்ரி காட்டிடுறீங்களா? தேங்க்யூ. என் வேலையை பாக்குறேன். தனு நீங்க வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்லையே? பிரச்சனை எதுவும் இல்ல. நீ போன் பண்ணி இங்க வர சொன்னது எனக்கு அப்படியே பைத்தியமே புடிச்சிருச்சு தெரியுமா? எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதை என்னால சமாளிக்க முடியும். ஆஃப்டர் ஆல் எப்படியும் இங்க வர வேண்டியவ தானே, இதானே எனக்கு எல்லாமே, ரைட்? இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க மூணு பேரையும் மறுபடியும் சமாளிக்கணுமா? ஆனா இந்த தடவை நான் பெண் வாங்க மாட்டேன். நாங்க பேசுறத நீ கேட்டத நான் கவனிச்சேன். எனக்கு அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாதுங்க. மாடம் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் செஞ்சேன். ஜஸ்ட் ஷட் அப். நாங்க பேசுறத நீ கேட்டத நான் கவனிச்சேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுனா இந்த பொருள் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் கலங்க ஆலியா அந்த அர்த்தத்துல சொல்லல. தனு உனக்கே தெரியும் இந்த மாதிரி ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. அதுக்குதான் சொல்றேன், நீங்க வேற யாரையாவது வச்சுக்கோங்க, நான் இப்படிதான். இல்ல இல்ல, இவங்க பேசுனதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. பேசாம ஒரு வேலை பண்ணு, மேல போய் கிளீன் பண்ண ஆரம்பி. தொடைக்கிற குச்சி இருக்கு இல்லையா, அதை கிச்சன்ல இருந்து எடுத்துக்கோ. நான் இங்க பிரக்யாவா வரல, காயத்ரியா வந்திருக்கேன். எனக்கு இந்த வீட்டை பத்தி எதுவும் தெரியாத மாதிரி உங்ககிட்ட நடிக்கணும். வேலை என்னன்னு சொல்லிவிட்டீங்க, ஆனா கிச்சன் எங்க இருக்குன்னு நீங்க தானே சொல்லணும். அது ரொம்பவே ஈஸி, நேரா போய் ரைட் எடுத்தா போதும். ரைட் தான். சரி சரி. ஒரு நிமிஷம் நில்லு. நீங்க வேலை பார்க்க முடியாது, எனக்கு உன்னோட ஆட்டிடியூட் சுத்தமா பிடிக்கல. இங்க இருந்து போயிடு. கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ, எனக்கு இந்த வீட்டுல வேலை கிடைக்கலனா அப்புறம் நான் அவரை பார்க்கவே முடியாத. இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறது தான் நல்லது. இங்க பாருங்க மேடம், உங்களை எதிர்த்து பேசினதான் நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நீங்களும் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் எதுக்காக யோசிக்கணும்? என்னோட பேச்சு இருக்குது பாருங்க, அது எப்ப இப்படிதான் தடாலடியா இருக்கும். நான் அன்பா பேசினா கூட குச்சியை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இத என்னால மாத்திக்க முடியல. கமோன் ஆலியா, அவளோட லாங்குவேஜே அப்படிதான். சரி சரி, உன்னோட பாஷை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட கடவுளே, ஆலியா எப்படியாவது இவ்வளவு ஓகே பண்ணிடணும், இல்லைன்னா எல்லா வழியும் நான் பார்க்க வேண்டியதாயிடுமே. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கா இந்த காயத்ரி. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? போ போ, என்னோட வேலையை பார்ப்போ. இப்ப நீ என்ன பண்ணணும்னா அந்த துடைக்கிற குச்சி எடுத்துக்கோ, அதான் ரைட் சைட்ல இருக்கும், அதை நீ மேல போய் துடைக்க ஆரம்பி. சரிங்க. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்னு நினைக்கிறேன். வேலை செய்ய சொன்ன உடனே எப்படி போறான்னு பாத்தீங்களா? ஆலியா எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் காயத்ரி. பலக், ஓ ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சாரி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வாட்? உன்னோட கல்யாணத்துக்கு தான், வேற எதுக்கு? நோ நோ கைஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை.
One second. ஐயோ என்னாச்சு பலக்? நான் உன கங்க்ராஜுலேட் தானே பண்ண. அதான் பிரச்சனை, நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏய் என்னாச்சு? ப்ளீஸ் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ. என் கல்யாணம் பத்தின விஷயத்தை நீ யார்கிட்டயும் எதுவுமே பேசாத சரியா? ஓ ரைட் 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 ஐம் சோ சாரி. நீ யாருக்கும் தெரியாம மறைச்சு கல்யாணம் பண்ணிருக்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கல? எக்ஸாக்ட்லி. பலக் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இப்போ ஓகே தான், எப்பாவது உன் பேரண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் சொல்லி தானே ஆகணும். அப்ப என்ன பண்ணுவ? லுக் பிராச்சி, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க, நம்ம இத பத்தி அப்புறமா பேசலாம். ஓகே பை. சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், முதல்ல நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு. ஏன்னா அன்னைக்கு பாதிலேயே உன் கல்யாணத்தை விட்டுட்டு நான் போயிட்டேன். ஆக்சுவலி என்னன்னா ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்துருச்சு, அதான் போயிட்டு எல்லாம் போயிருக்க மாட்டேன். ஐ அம் சோ சாரி. ஓகே ஓகே, டேக் இட் ஈஸி. ஒரு நிமிஷம் இல்ல, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. பிராச்சி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. என்னால மன்னிக்க முடியாது பிராச்சி. அன்னைக்கு கோவில்ல எனக்கு இல்ல உனக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியதா இருந்தது. ஒரு நிமிஷம், என்ன என்ன சொன்ன இப்போ? ஐம் சாரி பிராச்சி, அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் தெரியாதனமா இது எல்லாமே ரன்பீரோட பிளானா தான் இருந்தது. ரன்பீர் ஜெய்யும் என்ன யூஸ் பண்ணி உன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா? இல்ல அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியும், நீ அங்கதானே உட்கார்ந்து இருந்த. ஜெய் இருந்தா ஐயர் இருந்தாரு, உனக்கு தானே கல்யாணம் நடந்துச்சு, என்ன சொல்லிட்டு இருக்க? பிராச்சி உனக்கு இப்பயுமா புரியல? ரன்பீர் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான், உன்னை அவன் மிஸ் பண்ண விரும்பல, அதனாலதான் அப்படி ஒரு பிளான் போட்டான். உன் கூட மட்டும்தான் அவன் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறான். ட்ரஸ்ட் மீ பிராச்சி, உனக்காக அவன் சாக கூட தயாரா இருக்கான். நீ ரொம்பவே லக்கி, ஏன்னா ரன்பீர் மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைச்சிருக்கான். அவன் உன்னை ரொம்ப லவ் பண்றான். ஐ நோ, அவனுடைய பிளான்ஸ் ஸ்டூபிட் தான், ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது. நீ அவனுக்கு சொந்தமாக போற விஷயம் உனக்கே தெரியாம போச்சு. ப்ளீஸ் டோன்ட் ஃபைட் வித் ஹிம். பலக், நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ என்கிட்ட போய் சொன்னியா? ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மீ. நீ என்கிட்ட பேசாத ரன்பீர். மாப் எங்க வச்சிருப்பாங்க? இதோ இருக்க. சொல்லுங்க சரிதாமா. இங்க பாருமா, மிஸ்டர் மெஹராவை சந்திச்சியா? இல்ல, நான் இப்ப அவரை சந்திச்சிருவேன். நான் உங்ககிட்ட பேச எவ்வளவு நேரமா துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் இவ்வளவு நேரமா உன்னோட பழைய நம்பருக்கே போன் பண்ணிட்டு இருந்தேன், அதான் இவ்வளவு லேட்டா போயிடுச்சு. நான் புது நம்பரை மாத்திட்டேன்றதை எப்படி மறந்தீங்க? சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், இப்ப அவரை நான் சந்திக்க போறேன். ஆல் தி பெஸ்ட் பிரக்யா. ஓ காட், அம்மா தாயே, கல்யாணம் பண்ணி வச்ச நீயே இப்படி ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு விலைக்கு வைக்கலாமா சொல்லுமா? நீ ஒரு தாய் இல்லையா? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள எதுக்காக பிரிக்கிற? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கட்டுமே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை பாக்குறேன். யாரோ வந்திருக்காங்க பாரு. உனக்கு குரல் கேட்கலையா? போய் பாரு. என்னங்க கேக்குதா? நான் தான்
இங்க வந்த உங்களை பார்க்கதா? நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை கொல்லுவேன், உன்னை கொல்ல முன்ன விட மாட்டேன். இந்த சத்தம் எங்க இருந்து வருது? அபியோட ரூம்ல இருந்து தான் வருது. ஓ நோ, திரும்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டார்னு நினைக்கிறேன். ஒருவேளை காயத்ரி அந்த ரூமுக்குள்ள போயிட்டாலா என்ன தெரியலையே. அண்ணே அவளை கொன்னுடுவாரே. அண்ணே அவளை விடுங்கனே. அபி, காயத்ரி முதல்ல நீ எந்திரி. விடுங்க. அவளுக்கு அடிபட்டு போது அபி. அண்ணே சொல்றேன்ல, அவளை விடுங்கனே. நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்களா? நிறுத்துங்க! இப்படி பண்ணால அவர் கண்ட்ரோல்லே வருவாரு, வாசல்ல சொன்னா கேட்க மாட்டாரு. அண்ணி டாக்டர் எப்ப வருவாங்க? வந்து இன்ஜெக்ஷனை போட சொல்லுங்க. அனி நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். டாக்டர் இங்க 10:30 வந்துருவாரு. காயத்ரி உனக்கு அடி எதுவும் படலையே, கொஞ்சம் கைய காட்டு. அனி அந்த கதவை சாத்துங்க. காயத்ரி நீ
கஷ்டத்தையும் நான் எப்போதும் வரவிட மாட்டேன். உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் உன் காலடியில் சேர்ப்பேன். இங்க பாருமா, நீ இங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கல்ல. ப்ளீஸ், நீ இங்க இருந்து வேலையை விட்டு போயிடாதம்மா. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாதுமா. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நீ கொஞ்ச நாள் இங்க இருந்தேன்னு வைய, அப்புறம் நீ இங்க இருந்து போகவே மாட்டே. இங்க எல்லாரும் நல்லவங்க தான். நீ வேலை பாக்குறதுல உனக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. அத்தை, திரும்பவும் வேலைக்காரங்க கிட்ட நீங்க இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஏன் பொய்யான வாக்குறுதி கொடுக்கறீங்க? ஏன் உண்மையே சொல்ல மாட்டீங்க? அபி பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கறா. அப்படி இருக்கும்போது இங்க யாரு வேலை செய்வா சொல்லுங்க? பேசாம இங்க எது ஷிப் பண்ணிடலாம் சொல்லுங்க. அபி பைத்தியம் கிடையாது, அவனுக்கு எதுவுமே ஆகல. பைத்தியம் அபி இல்ல, இங்க எல்லாரும் தான். இங்க பாரு, நீ முதல்ல இங்க இருந்து போ, அதான் உனக்கு நல்லது. நான் இவகிட்ட பேசிட்டு வரேன். என்ன, இங்க பாருமா, என் பேரனுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன, நீ அவனை மன்னிச்சிடு. இப்ப அவனுக்கு தேவையெல்லாம் வெறும் அன்பு மட்டும்தாம்மா. அவனுக்கு தேவை பாசம் மட்டும்தாம்மா. அந்த பாசத்தை அவங்கிட்ட யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க. நீ எனக்கு சொந்தமானவ இல்லதான், ஆனா அது உன்னால முடியுங்கிற நம்பிக்கை வைக்கலாம் இல்ல. அத்தை, நீங்க வரீங்களா இல்ல நான் ஆலியாவை கூப்பிடவா? உன் கையில ஏற்பட்ட காயத்துக்கு நான் மருந்து அனுப்பி வைக்கிறேன், நீ போட்டுக்க. என்ன, போலாவா? இல்ல, நான் யாருங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அவருக்காக எந்த கஷ்டம் வேணும்னாலும் நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவருக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கூட பிறந்த தங்கச்சியை இப்படி போட்டு அடிக்கிறான். ஆனா அவர் எதுவும் பண்ணாம அடி வாங்கிட்டு இருக்காரு. மித்தாலியானி, இந்த மாஃப் ஸ்டிக்க வெளியில வைங்க, இல்லனா இதை எடுத்து யாரையாவது அடிச்சிருவாரு. நான் இதை எடுக்கணும். மித்தாலியானி, நான் சொல்றத செய்யுங்க. கடவுளே, வேற யாராவது இருக்கட்டும், எனக்கு முன்னாடி இவன் இந்த குச்சி எடுத்துட்டானா, அப்புறம் என்னதானே இவன் முதல்ல அடிப்பான்? கடவுளே, என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்து. விடுங்க சொல்றேன்ல அண்ணே, விடுங்க. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. இந்த கைத புடிங்க. மொத்த ரூமையும் அலகோல பண்ணி வச்சிருக்காரு. மறுபடியும் எலக்ட்ரீஷியனை கூப்பிட வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. கதவை திறங்க, கதவை திறங்க, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும், சாப்பாடு. கதவை திறங்க, கதவை திறங்க. அட கடவுளே, அவ இந்த வீட்டை விட்டு போனதை பார்க்கும் போது அவ இங்க திரும்பி வருவான்னு எனக்கு தோணல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. காயத்ரி போயிட்டானா வீட்டு வேலை எல்லாம் பாக்குறது யாரு? நம்ம ஒரு வாட்டி அவகிட்ட பேசி பாக்கலாமே. யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. அத்தை எமோஷனலா அவட்ட பேசிருக்காங்க, அவ எங்கேயும் போமாட்டா, இங்கதான் இருப்பா. எப்படி? அத்தை அவகிட்ட, நாங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்கோம், எங்களுக்கு நீ உதவியா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்லி அவகிட்ட பேசி வச்சிருக்காங்க. இப்படியே பேசிதான் பிரக்யாவோட மைண்டா பிரைன் வாஷ் பண்ணாங்க. அப்பதான் அவ திரும்ப வருவா. ஆனா நீ இருக்கும்போது பிரக்யாவால எப்படி இந்த வீட்டுக்கு திரும்பி வர முடியும்?
இப்ப பிரக்யா பத்தி இல்ல காயத்ரி பத்தி தான் நாம இப்ப யோசிக்கணும். அவ இங்க இருந்து போயிட்டானா டெய்லி புது புது வேலக்காரங்களை நாம எங்க போய் தேடுறது? யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா பயந்து தான் ஆகணும் அத்த. சர்வன்ஸ் எல்லாம் வீட்டை விட்டு போனாங்கன்னு வைங்க. அப்புறம் அபி பத்தின ரகசியத்தை எல்லாத்தையும் வெளிய சொல்லுவாங்க. அப்புறம் எந்த வேலக்காரங்களும் இங்க வர மாட்டாங்க. காயத்ரி இங்க இருக்குிறதுனால நமக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. ஏனா அவ அபிய விட பெரிய பைத்தியம். பைத்தியம்தான். ஆனா நமக்கு தேவையான வேலக்காரங்க எல்லாம் இந்த பழைய காலத்து படத்துல எல்லாம் வருவாங்கல்ல, வீட்டுக்கு உண்மையா உழைப்பாங்களே அந்த மாதிரி. ஆனா உண்மையா உழைக்கணும்னு சொன்ன உடனே பிரக்யா ஞாபகத்துக்கு வந்துட்டா. அவ அந்த மாதிரி தானே உண்மையா இருப்பா? அதாவது அவ மட்டும் இங்க இருந்திருந்தானா அபிய இந்த மாதிரி நிலைமையில பார்த்தா அவன ஒண்ணுமே சொல்ல மாட்டா. அப்படியே சத்ய சாவித்திரி மாதிரி அபி முன்னாடி போய் நிப்பா. ஆனா அபிக்கு சேவை செய்வா. ஆனா அபி கழுத்து நம்ம இப்ப பிரக்யா பத்தி இல்ல காயத்ரி பத்தி தான் நம்ம யோசிக்கணும். நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன். பேச போறது சரிதான், ஆனா எதையும் சொதப்பாம இருந்தா நல்லது. என்னால இப்படி ஒரு நிலைமையில அவரை பார்க்க முடியாது. ஆனா நான் இப்படி அழுதுட்டு இருந்தா நான் யாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் திரும்பவும் ஆலியா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருவா. என்னால அவரை பார்த்துக்க முடியாம போயிடும். முதல்ல நான் இங்க இருந்து போயிடுறேன். அப்பதான் நான் பயந்து இங்க இருந்து போனதா எல்லாரும் நினைப்பாங்க. நான் இங்கே இருந்தேன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.